பயிற்சி பலன்கள் 2020-21 தமிழுக்கு பாத்தீங்கன்னா சார்வரி வருடம் ஐப்பசி மாசம் 30ஆம் தேதி இதுவரை தனுசு ராசியில் இருந்த குரு மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி, இப்ப துலா ராசிக்கு எங்க இருந்தார்? இந்த துலா ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருந்தார், இப்ப 4ஆம் இடத்துக்கு உட்கார்றார். அப்ப 3ஆம் இடத்துல இருந்த குரு சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்த குரு ஓரளவுக்கு சிறப்பு தான். ஏன்னா 6 உடையவன் 3ல வந்து ஆட்சி பெற்று உட்கார்றார், அதனால சிறப்பு தான். அதனால தைரியம் தன்னம்பிக்கை தெளிவுலாம் இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் தெளிவு கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான். இப்ப இந்த குரு 4ஆம் இடத்துல அமர்றார். அப்ப 4ஆம் இடத்துல அமரும் போது இது வந்து வர மார்கழி மாசம், அதாவது ஜனவரி மாசம் வரைக்கும் இவர் குரு நீச பலன்ல நீசத்துல இருப்பார். அதன் பிறகு நீச பங்கம் அடைவார். அப்ப நீச பங்கம் அடைஞ்சா யோகமானா, நீச பங்கம் அடைஞ்சா யோகம். அது வரைக்கும் கொஞ்சம் இந்த துலாராசிக்காரர்களுக்கு சில சங்கடங்களை கொடுப்பதற்கு பவர் உண்டு. இருந்தாலும் துலாராசிக்கு பொதுவா குரு கெட்டவர். ஏன்னா துலாராசியினுடைய ராசியாதிபதி வந்து சுக்கரன். இவர் வந்து அசுரர்களின் தலைவன், சுக்கராசி ஆரியா. அவர் 3ஆம் அவர் வந்து தேவர்களின் தலைவன், அவர் வந்து பிரகஸ்பதினு சொல்றோம். இது ரெண்டும் ஒத்து வராது. அதனால இந்த ராசிப்படி குரு கெடுவதுதான் யோகம். ஆனால் 4ஆம் இடத்துல கெடுறதுனால தாய் வழிக்கு கொஞ்சம் ஆகாது. வீடு மனைகள் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இடம் பொருள் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். வண்டி வாகனம் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வெளியூர் போறது, வெளியிடங்களுக்கு போகுது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுதான் இந்த 4ஆம் இடத்தினுடைய குரு. அவர் பார்க்கும் இடமான தான் இருந்த இடத்தை பாழ்படுத்துறார் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. ஆனாலும் இவர் பார்க்கும் இடம் என்பது தன்னுடைய ராசிக்கு ஆயுள் சரத்தை பார்த்து பார்வைசிக்கிறார். அப்ப இதுவரை பாயப்படுத்துவ இவர் எழுந்து நிற்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆயுள் சரம் என்பது வலுவா உட்கார்றார். அப்ப ஆயுளுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப நோய் நொடியில் இருந்தவங்க இல்ல கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இப்ப தெளிவாவார் அப்படிங்கிறது இந்த குழு படம். இவருடைய பார்வை வந்து அடுத்து 10ஆம் பார்வையா விழுறார். அதாவது 10ஆம் இடத்தை பாக்குறார். அப்ப 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிற்சாலம் வலுவடையும். தொழில இருந்தவங்க சிறப்பா இருப்பாங்க. அதே நேரத்துல இவர் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். அப்ப விரை செலவுகள் குறையுங்க. அப்ப இந்த ராசிக்காரர்கள் சொல்லும் பொழுது இப்ப ஆரோக்கியம் கொஞ்சத்துல கொஞ்சம் கவனம் தேவை. உடல்நலத்துல சற்று கவனமா இருக்கணும். வைத்திய செலவுகள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பெரியவர்களா இருந்தா வைத்திய செலவுகள் குறையும். ஆனாலும் இவர் ஆயுள் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இவர் திடகாத்திரம் தெளிவு பெற்று ஆயுளுக்கு எந்த பங்கமும் வராது. அப்ப ராசிக்கு 2ஆம் இடம் பார்க்கும்போது அவர் தனம் தெளிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல தனியோகம் ஓரளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. தனம் வருவாய் வரும். குடும்பத்துல சிறு சிறு சச்சலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப சகோதர ஸ்தானாதிபதி என்ற நீச்சர்கள்லாம் சகோதர வர்க்கத்துல அல்லது நண்பர்கள் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயினுடைய உடல்நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் இப்ப புதுசா வாங்கறது மாத்தி அமைக்கிறது கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்கணும். இடம் பொருள் மனைகள் அப்படின்னா இடம் வாங்குறது, வீடு கட்டுறது போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்பெல்லாம் இருக்கு, அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருப்பது சிறப்பா இருக்கும். அதே நேரத்துல நம்ம 5ஆம் இடம் பாக்குறோம். இதுல மாமன் வர்க்கத்துல மாமன் வர்க்கத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாமனருக்கு சில சில பிரச்சனைகள் ஏற்பட உண்டு. பாட்டனார் வர்க்கம் சொல்லணும் இல்லையா, அதாவது அப்பனை பத்து அப்பா வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டனார் வர்க்கத்துக்கு கொஞ்சம் ஆகாது. அதனால இவர்கள்லாம் கொஞ்சம் நிதானத்தோட செயல்படணும், பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ராசிக்காரனுடைய அமைப்பு. அப்ப 6ஆம் இடத்துக்குடையவர் சொல்லக்கூடியவர் அவர் இடம் 3ஆம் 4ஆம் இடத்துல போய் கெட்டு உட்கார்ந்துருக்கிறார். 6ஆம் இடத்துக்குடைய கெடுகுது யோகம் தான் அவர் 4ஆம் இடத்துல போய் உட்கார்றதுனால இப்ப எதிரி தொல்லைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால அவர் மட்டும்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அத்தை வழியை கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது உடல்நலத்திலேயே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனாலும் எதிர்ப்புகளை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்க ஏற்படுத்திக்கணும். வர தந்திரங்களை சின்னதா இருந்தாலும் அது பெருசா மாறும் அப்படிங்கிறதுனால அந்த எதிர்ப்புகளை வந்து ரொம்ப சமாளிக்கக்கூடிய மனோபக்கம் உங்ககிட்ட இருக்கணும். அவர் அதே நேரத்துல இவர் ஆயுள் சாணம் என்று பாக்குறோம். அப்ப ஆயுளுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப கல்யாணம் பண்ண திருமண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். தடைபட்டதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப நான் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு அமர்ந்தால் வனவாச கிரகம் சொல்றார். நாளிலே குரு வந்த போது பாண்டவர்கள் வனவாசம் பண்ணார் அப்படிங்கிறார். அப்ப இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கான பவர் உண்டு. கல்வியில இருக்கிறவங்க, உயர்கல்வி பெறுபவர்கள் இவர்கள்லாம் ரொம்ப கவனத்தோட செயல்படணும். தடைப்பட்டவர்கள்
उद्योग सबंधान पवर उ मेलधिकारी कवनमोड़ तन कीपुरी रोम कवन पड़ा कवनमें विषय कवनमें ओर नलसा पड़ा कवनोड़ अब लाभ अब लाभ न से अधिकारा से पन पारे सुब से अभी नील से ओर लाभ ओर स्थानीय लाभ अभी लाभ व्रय सुब से अभी नई राशिकार उशिकार திருமண தடைகள் என்பது ஓரளவுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு கல்வியில கொஞ்சம் பிள்ளைங்க படிக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோட செயல்படணும் தாய் வழி வர்க்கத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே நேரத்துல மாமன் வர்க்கமும் கொஞ்சம் கவனத்தோட செயல்படணும் பூர்வீக சொத்து போன்ற விஷயங்கள்ல சின்ன சின்ன சிக்கலை ஏற்பட வாய்ப்பு உண்டு இடம் வாங்குறது பொருள் வாங்குறது மனை வாங்குறது போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனத்தோட செயல்படணும் திருமண தலத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் தடை ஏற்பட உண்டு காதல் திருமணம் சம்பந்தவர்கள் இவர்கள்லாம் ரொம்ப கவனமோடு செயல்படணும் சிறு வார்த்தைகள் கூட பெரியதாக மாறும் அப்படிங்கிற நிலை இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற நிலை உண்டு ஆக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால ஓரளவுக்கு நன்மை என்றாலும் ஓரளவுக்கு தீமை என்ற நிலையிலே இருக்கிறதுனால எதிலையும் கவனமோடு செயல்படணும் सर तुलाशिकारोदारीडियो परहार वीडियो वीडियो सब विषय कन्नी राशि पनस राशिकला कटाय वाई रोम कमी अभी कमी विडकूड आलमुडीचंदूर विषय स्थल पदार विंजल पटी कोगवान दर्शनामूर्त वालीपड़ला अवसरपाक्यू குருவால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும் ஏனா நாலுல குரு வனவாசத்த கிரகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவர் ஆறாம் இடத்துல கூடிய ஒரு நாலாம் இடத்துல போய் அமர்வதனால இந்த சின்ன சின்ன சிக்கல் கொடுக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அருளை இந்த ராசிக்காரர்கள் இந்த குரு பகவானை வழிபடணும் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அந்த குருவுக்குன்னு தனிச்சா வீடியோ அதை வந்து பாருங்க பார்க்காதவங்க ஆக இந்த குரு பெயர்ச்சியால இந்த ராசிக்காரர்கள் ஓரளவு நற்பலனை பெற்றாலும் சில சங்கடங்களை அனுபவிப்பதற்கான பவர் உண்டு அதற்கான பரிகாரத்தை பண்ணீங்க நன்றி சரபாரம்